வெல்கம் டு ஏ டு கே டிகே சேனல். திஸ் இஸ் டிகே. அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் கவுன்சிலிங் டிஎன்ஏ 2020 மொத்தம் வந்து 10 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட், இந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் த்ரூ ஆன்லைன் மூலியமாகவே ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு இன் ப்ராகிரஸ்லேயே இருக்குது, சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்கம்ப்ளீட் இருக்குது, சில ஸ்டூடெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபைன்னு வந்திருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபைன்னு வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இன் ப்ராகிரஸ் அப்படி இல்லை அப்படின்னா, இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்காது ஆர் கிளியராக இருந்திருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீ அப்லோட் பண்ணணும். அதில் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கான டிஎஃப்சி சென்டர் எங்கே அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டட் வெரிஃபைட் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது ரெண்டு செட் ஆஃப் ரேங்க் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரும். ஒன்று வந்து அவனுடைய ஜென்ரல் ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கம்யூனிட்டி பேஸில் அவர் எந்த ரேங்கிங்கில் இருக்கிறாரு அப்படிங்கிறத. இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது நீங்கள் எந்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு போவீங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நார்மலாகவே வந்து 4 ரவுண்டு இல்லை 5 ரவுண்டு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்டுக்கு வந்து ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. 20,000 to 25,000 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங்கெலாம் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ரேங்கிங் தகுந்த மாதிரி எந்த ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் உள்ளே போவீங்க, எது மாதிரி காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆறாவது ஸ்டெப்பு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி அண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு டிஎன்ஏ சென்டரில் வந்துட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒகேஷனல் கவுன்சிலிங் இருக்குது. இந்த ஒகேஷனல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தான் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங்கில் மொத்தம் வந்து 5 ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அமௌண்ட் பே பண்ணணும். எந்த ரவுண்டில் கவுன்சிலிங் போகிறாங்களோ அந்த ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் பேமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து 5,000 ரூபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து த்ரூ ஆன்லைன் நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லைனா டிடி, இந்த ப்ராசஸில் எதெல்லாம் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வந்து எஸ் எ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து எந்த காலேஜை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஆர்டர் பிரகாரமாக நீங்கள் வந்து 1 by 1 வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மினிமம் 50 காலேஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா 50 டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரே காலேஜில் 10 டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே, இல்லை வந்து உனக்கு பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட் இந்தந்த காலேஜில் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறத வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுபோக சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு தனி வீடியோவை கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் டிஎன்ஏலேருந்து உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அனுப்புவாங்க. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல நீங்க கொடுத்துருக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த காலேஜ் ஓகே, இதுக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் வந்து எனக்கு கிடைச்சிச்சுனா பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷனும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எப்பவுமே நீங்கள் கொடுத்துருக்கிற காலேஜுக்கு மேலே இருக்கிற அப்கிரேட் ஆப்ஷனை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமா தவிர மேலே இருந்து கீழே வர முடியாது. நான் மேலே ஒரு காலேஜ் கொடுத்துறேன் சார் எக்ஸுங்கிற ஒரு காலேஜ், பட் எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம், ஒய்ங்கிற இந்த கீழே இருக்கிற ஒரு காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களால் எக்காரணத்துக்கொண்டும் போக முடியாது. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு எது வேணுமோ அப்படிங்கிறத ஆர்டர் பிரகாரம் ஒரு பேப்பர்லையோ ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவுன்சிலிங் கோடை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது அந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரே காலேஜில் ஒரே காலேஜ் நேமில் மினிமம் 4 காலேஜ் 3 காலேஜஸ் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு நல்ல காலேஜை தவற விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காலேஜுடைய கவுன்சிலிங் கோடை கரெக்டாக எழுதி வைங்க. மினிமம் வந்து 50 to 60 காலேஜஸ் கொடுங்க ஆர் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது யார் செய்யணும்னா எஸ் எ ஸ்டூடெண்ட் சைடு. அந்த அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் இருக்கோ, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜ் வந்து அதில் இருக்குது, அந்த காலேஜில் உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து 5 ப்ராசஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும்போது இதே வந்து ரிப்பீட்டடாக வரும். ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது மினிமம் 10 டேஸ் வந்து போகும். ஓகே, ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து 2-3 நாள் டைம் கொடுப்பாங்க.
சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதே மாதிரி 2 டேஸ் to 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இவங்களுடைய இதை அக்செப்ட் பண்ணுறக்கும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறக்கும் அதுக்கு ஒரு 2 டேஸ் or 3 டேஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் அக்செப்டன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு கையில் வந்துடும். 9th ஸ்டெப் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சப்போஸ் யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு ஆஸ்லேஷன் இருந்து அதை வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் என்ட்ரி பண்ணாத இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மறுபடியும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணாத இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இதை மிஸ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னன்னா கடைசியான ஒரு வாய்ப்பு. அதாவது ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் த்ரூ கவுன்சிலிங் வழியாக நான் போகணும் அப்படிங்கும்போது கம்பல்சரி நீங்கள் டிஎன்ஏல ஆன்லைன் கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் கவுன்சிலிங் வழியாக போகும்போது உங்களுக்கான ஃபீஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஸோ 9th ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்டு, சப்போஸ் ஆஸ்லேஷனில் இருந்துட்டு அதை மறந்த ஸ்டூடெண்ட்டு, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாத ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கடைசியாக அறிய வாய்ப்பு. அந்த டைமில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணி காலேஜ் செலக்ட் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இந்த சீட்டெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதில் பேலன்ஸாக இருக்கிற சீட் மட்டும்தான் இருக்குது. அந்த சீட்டை வந்து உங்களுக்கு எந்த காலேஜில் விருப்பமாக இருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுக்காகத்தான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து டிஎன்ஏல கண்டக்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. டிஎன்ஏடைய கடைசி ஸ்டெப் ஆன்லைன் கவுன்சிலிங்குடைய 2020 கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா எஸ்சிஏலேருந்து எஸ்சிக்கு வந்து சீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னால்னா சப்போஸ் சில காலேஜஸில் அருந்ததியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்டை வந்து அவுட் பண்ணாத அது வந்து இருக்குது. ஸோ அந்த சீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்காக வந்து அதில் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து இந்த இதில் வந்து நல்ல காலேஜ் கிடைக்காத சில ஸ்டூடெண்ட் வந்து எஸ்சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது மறுபடியும் வந்து அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 10th ப்ராசஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக டிஎன்ஏல நடக்கிற ப்ராசஸ்.